நான் இந்த நூலை முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் என்னுடைய அறுவை சிகிச்சைக்காக நான் போனேன். வேலைகள் செஞ்சிட்டு இருக்கிறதுனால தான் இந்த அறுவை சிகிச்சை பண்ணுறது இந்த இதெல்லாம் வந்து பெரிய மனசுக்குள்ளே ஏறுறதில்லை. அதனால் உண்மையாகவே இதில் என்ன இருக்கா, நிறைய திட்டங்கள் இருக்குது. அந்த திட்டங்களை ஒத்துழைக்கிற அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் அந்த மாதிரியான ஒரு சூழலை இறைவன் நமக்கு வழங்கணும். தமிழில் இப்போது எழுதி வருகிற படைப்பாளிகளில் யார் உங்கள் மனதை கவர்ந்த படைப்பாளி? ஆக்சுவலாக இது ரொம்ப சந்தர்ப்பமான ஒரு கேள்வி. இது என்னென்னா, இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் போது ஒரு உண்மையாக நம்ம சொல்லுவோம். குறிப்பாக யாரெல்லாம் எனக்கு பிடிச்சமான எழுத்தாளர்கள், நான் பெரிய பட்டியல் வச்சுருக்கேன். என்னை ரொம்ப நெருக்கமாக தெரிஞ்ச நண்பர்களுக்கு தெரியும், நான் படித்த அத்தனை புத்தகங்களையும் கொஞ்சம் கூட எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் அவங்கள தலையில் வச்சு கொண்டாடியிருக்கேன். ராப்பகலாக அவங்கள பற்றி பேசியிருக்கேன். அவங்க ஒரு டீ கூட வாங்கி தள்ளினாலும் கூட அவங்கள பற்றி மணிக்கணக்காக ராப்பகலாக நான் அவங்கள பற்றிலாம் பேசியிருக்கேன். ஆனால் இங்கே என்ன சூழல் நடக்குதுன்னு கேட்டால், நம்ம வந்து ஒரு ஹானஸ்டியாக பேசினாலும் கூட அந்த பேச்சு வந்து ஒரு பட்டியலாக வரும்போது பலருக்கு அது பெரிய மனவேதனையை தருது. இது என்னடா, இது ஒரு பட்டியல் போட்டார், மக்கள் வாரிய கணக்கெடுப்பு மாதிரி அவங்கவுங்களும் நம்ம அட்ரஸ் இருக்கான்னு அதில் பார்க்குறாங்க. அதில் நம்ம அட்ரஸ் இல்லைன்னா ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக மாறுது. அப்புறம் இன்னொரு விஷயமும் தமிழில் இருக்குது, இந்த மாதிரியான வர பட்டியலுக்கு எதுவுமே உண்மையானது இல்லை. எவ்வளோதான் நீங்கள் பட்டியலை பிராட்டி பார்த்தீங்கனாலும் ஒரு டீ கடையில் நின்றுட்டு ஒரு எழுத்தாளனை பற்றி பேசுகிறதுல தான் உண்மை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அவன் கண்ணுக்கே தெரியாமல் எங்கேயோ ஒரு மரத்தடியிலையோ எங்கேயோ ஒரு பூங்காவிலையோ உட்காந்துக்கிட்டு அவன் கதையை பற்றி பேசுகிறான்ல, அதுதான் நேர்மையான ஒரு மதிப்பீடு. ஒரு பத்திரிக்கையில் வந்து நான் இவங்களெல்லாம் பார்த்தேன், இவங்களெல்லாம் படித்தேன், இவங்க தான் பிரமாதமான எழுத்தாளர்னு சொல்லி பட்டியல் போடுறாங்களே, அது மகா அபத்தமான ஒரு பட்டியல். அது அந்த பட்டியலுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. குறிப்பாக ஒரு மூத்த எழுத்தாளர் ஒருத்தர் போட்டிருந்தார், இந்த வருடம் சிறந்த படிக்க வேண்டிய பட்டியல்கள் என்னென்ன. அதை படிக்கும்போது பார்த்திங்கன்னா, இடைவெளி சம்பத்து, ஜி நாகராஜன், இந்த மாதிரி வந்து எப்பொழுதோ இறந்து போய் இவரெல்லாம் பேனா பிடிக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்களாம் எழுதி சாதிச்சு போனவங்கள பற்றி இவர் பட்டியல் போட்டிருந்தார். ரொம்ப அபத்தமாக இருந்தது. ஐயோ, நீங்கள் வந்து ஜி நாகராஜனுக்கும் புதுமைப்பித்தனுக்கும் இவங்களுக்கெல்லாம் ஒரு பட்டியலை தயார் பண்ணி இவங்கெல்லாம் சிறந்த எழுத்தாளர்கள், நீங்கள் இந்த புத்தகத்தெல்லாம் படிங்கன்னு சொல்கிறது மிகப்பெரிய அபத்தம். அதெல்லாம் வந்து தமிழில் வந்து ஒரு அதெல்லாம் ஒரு எபிக் மாதிரி தான். அந்த எபிக்குகளெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இதை ஒரு பட்டியல் போடுறது தான் இன்றைக்கி எழுத்தாளர்கள் பண்ணுறாங்க. குறிப்பாக செத்துப்போன எழுத்தாளராக இருந்தாங்கன்னா அந்த பட்டியலில் சொல்கிறாங்க. அப்புறம் வேறு பட்டியல் போட்டாங்கன்னா அந்த எடுபுடிகளாக இருக்கிறாங்கல்ல, நமக்கு யாரெல்லாம் எடுபுடியாக இருக்கானோ அவனுக்கெல்லாம் ஒரு பட்டியல் போடுறாங்க. அதனால் அந்த பட்டியல் மேலே எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. ஆனால் நான் விரும்பக்கூடிய தமிழை ஒரு விரும்பக்கூடிய எழுத்தாளர்கள் குறைஞ்சது 20 பேர் உள்ளே இருப்பாங்க. நான் விரும்பக்கூடிய ஆட்கள் 20 பேர்கிட்ட இருக்காங்க. அந்த 20 பேரும் உயிரோடு எழுதிட்டுருக்காங்க. அவங்கள பற்றி நான் பல்வேறு இடங்களில் டீ கடையிலையும் ஆஃபீஸ்லேயும் சக நண்பர்கள்ட்டையும் பேசிகிட்டே இருக்கேன். நான் ஏன் அங்கே பேசுகிறேன்னா அதுதான் உண்மை. அவங்கள்ட்ட பேசி ஒரு அபிப்பிராயத்தை நான் சொல்கிறதுல மட்டும்தான் உண்மை இருக்குது. இந்த பட்டியலை போட்டு வெளியில் வரும்போது அந்த இடங்களில் ஏதோ ஒரு திருட்டுத்தனம் வந்துட்டதா, ஒரு தன்மை வந்துட்டதா நம்ம மனசாட்சிக்கு தோண ஆரம்பிச்சிருது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பட்டியல் போடுற லெவலுக்கு மேலே பெரிய ஆள் இல்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு வந்து இவங்கெல்லாம் பிடிக்கும் அவங்கெல்லாம் பிடிக்கும்னு ஒரு பட்டியல் போடுற லெவலுக்கு நான் ஒன்றும் பெருசாக 5000 கதைகள், 200 நாவல்கள் அப்படிலாம் ஒன்றும் எழுதலை. ஆனால் எனக்கு இணக்கமான, ரொம்ப அணுக்கமான எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ கடந்த சில வருடமாக நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய வேலை நேரத்தை தவிர என்னுடைய வாசக முள்ளை நான் கொண்டு வந்து 1940 நிறுத்தியிருக்கேன். என்னுடைய அதிகபட்சமான கால வரம்பு 1940 தான். 40களுக்கு மேலே 50களுக்கு வருவேன். 50கள் வரைக்குமான ஒரு எழுத்தாளர்கள் பட்டியல், ஆய்வாளர்கள் பட்டியல், அது மாதிரி வரலாற்று ஆட்களுடைய பட்டியல், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் தேடி பார்க்கும்போது மலையளவுக்கு எழுதி குடித்தவங்க யாருமே இப்போ லிஸ்ட்லே இல்லை. அந்த மாதிரி எழுத்தாளர்களை பற்றி பேசவே ஆள் இல்லை. அதில் ஒரு ஆள் காணாசும். அப்போ இவங்கள பற்றி பேசக்கூடிய ஆள் யார், அவங்கள பற்றி சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவங்க நல்லா எழுதியிருக்காங்களா நல்லா எழுதியிலையாங்கிறது எல்லாம் அப்புறம். மாயாவின்னு ஒரு எழுத்தாளன் இருந்திருக்கான். அந்த எழுத்தாளன் யார், அவனை பற்றி ஏன் இந்த சமூகம் கண்டுக்கலை, அவனை பற்றி ஏன் சிதம்பரம் சுப்பிரமணியன் ஒரு ஆள் எழுதுகிறாரு,
அவருடைய படிப்பு அவருடைய படைப்புகள் பற்றி இந்த தமிழ் சிவமுகம் என்ன கணிச்சு வச்சுருக்காங்க, அதை பற்றின அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இது மாதிரி ஒரு 100 எழுத்தாளர் என்கிட்ட இருக்கிறாங்க. ஒரு 100 எழுத்தாளர்கள் தாண்டி அவங்க எல்லாருமே ஒரு நல்ல கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு நல்ல லெவலுக்கான வேலைகள் செஞ்சுருக்கிறாங்க. அவங்கள பற்றின அபிப்பிராயங்கள் எல்லாமே முழுமை பெறவே இல்லை. பல எழுத்தாளர்களுடைய பட்டியலே அந்த பேர் இல்லை. அவங்களெல்லாம் நான் படிக்கும்போது, இப்போ திரும்பவும் அவங்களெல்லாம் தேர்ந்தெடுக்க பார்க்கும்போது, தமிழ் இலக்கியத்துக்குள்ளே இது மாதிரி புதைக்கப்பட்ட ஆன்மாக்கள் நிறையா இருக்குது. இப்போ எனக்கு இந்த சமகாலத்தில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களை பற்றி நான் எந்த லெவலுக்கு இன்பமாக தீக்கடியில் பேசுகிறேனோ, அதே போல் இந்த புதைக்கப்பட்ட ஆன்மாக்களை எல்லாம் மீண்டும் எழுப்பி அதை பற்றி எழுதி அதை பற்றி மக்களுக்கு சொல்லணுங்கிறதுலே நான் என்னுடைய ஃபோக்கஸ் அங்கே தான் இருக்குது. அதனால் நான் பட்டியல் போடணும்னு இப்போ என்னை கேட்டிங்கன்னா, நான் 1940 முன்னால் ஒரு பெரிய பட்டியல் உங்களுக்கு தருவேன். அதில் குறைஞ்சது ஒரு 20-22 எழுத்தாளர்கள் மேலே உங்களுக்கு தெரியாத எழுத்தாளர்கள் இருப்பாங்க. அவங்கள பற்றி தான் நான் இப்போ பட்டியல் போடணும்னு நினைக்கிறேன், அவங்கள பற்றி தான் பேசணும்னு நினைக்கிறேன், அவங்கள பற்றி தான் நம்ம விவாதிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மிகப்பெரிய மோசடி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட ஆட்களை கொண்டாடுறது எவ்வளோ நல்ல விஷயமோ, அதே போல் ஒரு குறிப்பிட்ட ஆட்களை முற்றிலுமாக போட்டு புதைக்கிறதுங்க என்பது அநியாயமான விஷயம். அந்த அநியாயத்தை ஒரு எழுத்தாளன் பேசணும், ஒரு ஆய்வாளன் பேசணும். அந்த அநியாயத்தின் பக்கத்துலேருந்து பேசக்கூடிய இடத்துல நான் இருக்கிறதுனால சமகால எழுத்தாளர்களுடைய பட்டியல் வந்து என்னுடைய வரம்புக்கு அப்பாற்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். இன்று தமிழில் எழுதுபவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறதா? நல்லா இருக்குது, மிகச்சிறந்த எதிர்காலம் இருக்குது. ஏன்னா தமிழ் சமூகத்தில் வந்து இந்த நூற்றாண்டை போல் ஒரு எழுத்தாளனுக்கு அமையவே இல்லை. சமீபத்தில் பெருமாள் முருகன் ஒரு எழுத்தாளருடைய ஃபோட்டோவை நான் பார்த்தேன். அவர் வந்து 1000 புத்தகங்கள் ஆங்கிலத்தில் அவரது பிரிண்ட் பண்ணி அதுக்கு முன்னால் ஒரு போஸ் கொடுக்குறார். அப்படியே எனக்கு என்ன எனக்கே நடந்த ஒரு வெற்றியாக நான் அதை பார்த்துக்கிட்டேன். அதே போல் என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக அவர் இப்போ வண்ணதாசன் வந்து புத்தக கண்காட்சிக்கு வந்தார். அவர் வருஷம் வருஷம் வராரு. அவங்க அவர் இப்போ அவர் ரொம்ப நெருங்கிய நண்பர் எனக்கு கிடையாது. ஆனால் இப்போ சமீப காலமாக அவரோட ஒரு இணக்கமான ஒரு இடத்துல நான் இருக்கேன். அவரை சுற்றி அத்தனை அன்பான நண்பர்கள் வந்து வந்து அவரை பார்க்குறதையே திருப்பதி தேரை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க, வந்து வியக்கிறாங்க. அவரை பார்க்கும்போது இவங்க முகத்தில் ஏற்படுற அந்த பூரிப்பு ஆச்சரியம் அதெல்லாம் எனக்கு பயங்கர வியப்பாக இருக்குது. புதுமைப்பித்தனுக்கு அப்படி நடந்திருக்குமா? நான் பெரிதும் மதிக்கக்கூடிய அழகிரி சாமிக்கு அப்படி நடந்திருக்குமா? நல்ல எழுத்துக்கள் எல்லாம் கொடுத்துட்டு போன கீரா, இவர் கீ ராஜநாராயணன் இல்லை, அதுக்கு முன்னால் அந்த ஒரு கீரா, அந்த எழுத்தாளருக்கெல்லாம் இப்படி நடந்திருக்குமா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த உலகம் வந்து இப்போ பிரபஞ்சனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது நடக்குது, ஒரு வைபவம் நடக்குது. அதில் வந்து பிரபஞ்சன் கொண்டாடப்படுறார். பல்மொழிகளில் வந்து மலையாளத்தில் போகிறாங்கிறாங்க, டெல்லிக்கு போகிறாங்கிறாங்க, பல உலக நாடுகளுக்கு போகிறாங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் நிறைய எழுத்தாளர்கள் உலக நாடுகள்லாம் போகிறாங்க. லண்டன், சுவிட்சர்லாந்து, டென்மார்க், நார்வே, ஃப்ரான்ஸு, இத்தாலி, இப்படி எங்கெங்கேயோ போகிறாங்க. அந்த மாதிரி யாருக்கு நடக்குது? சில பேர் கேட்கலாம், ஒரு சில ஆட்களுக்கு மட்டும்தான் நடக்குது, ஏன் பலருக்கும் அது நடக்குதான்னு கேட்கலாம். பலருக்கும் அது நடக்கலை, எல்லாருக்குமே நடக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது ரொம்ப துயரமான ஒரு அந்த பகுதியும் ஒன்று இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் எழுத்தாளர்களுக்கு ஒரு மதிப்பு நிறைந்த காலமாக தான் மாறியிருக்கு. ஆனால் இங்கே ஒரு பெரிய மோசடி என்ன நடக்குதுன்னா, தமிழ்நாட்டில் 50 எழுதுறதுனா கூட இந்த பெரும் பத்திரிகைகள் அவங்கள கண்டுக்கிறதே இல்லை. ஒரு 50 எழுதுகிறான், அவனுக்கு ஒரு பெரிய அடையாளமே அவனுக்கு 80 தான் கிடைக்குது. அவன் அந்த அடையாளத்தை பெறத்துக்கு 80 வரைக்கும் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இலங்கையிலேருந்து யாராவது ஒன்று எழுதிட்டாங்கன்னா உடனே ஓ ராமான்னு சொல்லி எல்லாரும் அவர் அதை எழுதிட்டார், இதை எழுதிட்டார், அதை எழுதிட்டார் அப்படிங்கிறாங்க. அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் இந்த தமிழ் புலத்துக்குள்ளே, தமிழ் மண்ணுக்குள்ளே வாழ்கிறவங்களுடைய நிலைமை என்ன? அவங்களுக்கெல்லாம் ஒரு அடையாளமே இல்லையா? அவங்கள பற்றின அவங்க பேசுறதுக்கெல்லாம் தகவலே இல்லையா? அவங்க வந்து தன்னுடைய கதைகளை சொல்வதற்கான உரிமைகளே இல்லையா? எல்லாருமே ஒரு பக்கமாக கேமராவை திருப்பி வச்சுக்கிட்டு எல்லாமே அங்கே தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 50 காலம் தமிழ் எழுத்தாளனுக்கு கிடைக்கிற அங்கீகாரம்
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் கிடைக்கிற அங்கீகாரம் சொற்பமானதாக இருக்குது. ஆனால் மற்ற நாடுகளில் எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளனுக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் மாபெரும் அங்கீகாரமாக இருக்குது. அது வந்து எனக்கு ஒரு எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது. இது நான் அது ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்து தமிழ்நாட்டு எழுத்தாளர்களை பற்றின அபிப்பிராயம் ஒன்று சொல்லுவாங்க, ரொம்ப வேதனைக்குரிய அபிப்பிராயமாக சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் சூடு சொன்னே இல்லை, நமக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற லெவலில் சொல்கிறாங்க. அது ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளன் அவனுக்கு தெரிந்த அளவில் அவன் எழுத்துக்கு நேர்மையாக அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், எழுதிட்டுருக்கான். அவனை பற்றி விட்டு செய்தி கூட வராத எழுத்தாளன்கள்லாம் செத்து போயிருக்கிறாங்க ஒரு தலைமுறையில். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு எழுத்தாளனை பற்றின பல்வேறு பேட்டிகள் வருது, பல்வேறு ஃபேஸ்புக் மாதிரியான இதில் அவங்களே அவங்களோட பதிவுகளை போடுறாங்க, அவங்கள பற்றின நல்ல பதிவுகள் வந்து மற்றவங்க போடுறாங்க. இது மாதிரி ஒரு தளம் பெருசாக வளர்ந்துருக்கு. தமிழ் எழுத்தாளனுக்கு வந்து அவர் மாபெரும் ஒரு எதிர்காலம் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு எதை சொல்லுவாங்களே, தமிழ் மெல்ல இணை சாவும் அப்படின்னு ஒன்று, அது பாரதி வேறு கோணத்தில் சொன்னது, அதை தப்பாக அர்த்தம் இன்டர்பிரேட் பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய தமிழ் எழுத்தாளனுக்கு அவனுடைய எழுத்தை மட்டுமே நேர்மையாக அவன் வேலை செஞ்சுட்டு இருந்தான்னா அவனுக்கு மாபெரும் ஒரு அவை காத்துக்கிட்டு இருக்கு, ஒரு மாபெரும் தமிழ் சமூக அவை மேடை அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதை கொண்டாடுவதற்காக ஒரு மாபெரும் பட்டாளம் பின்னால் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அந்த பட்டாளம் அவங்களுடைய உண்மையாகவே கொண்டாடும். நன்றி கடற்கரை, ரொம்ப சிறப்பாக பேசினீர்கள்.